الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் யாசின் அத்தியாயத்தின் 32 வசனம் முதல் 37 வசனம் வரையிலானவற்றுக்கு நாம் விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். அந்த வசனங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் மனித சமுதாயம் முழுமையும் ஒரு நாள் அல்லாஹ்வின் முன்னிலையில் ஒன்று திரட்டப்பட இருக்கிறோம். அத்தகைய மறுமை சிந்தனையை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நேற்று நாம் பார்த்த வசனத்திலே சொல்லப்பட்டிருந்தது. இறைவன் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை அளித்திருக்கிறான் என்றும், அத்தகைய அருட்கொடைகளுக்காக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என அல்லாஹ் வலியுறுத்துவதை பற்றியும் நேற்றைய தினத்தில் சொல்லப்பட்ட வசனத்திற்குரிய விளக்கமாக பார்த்திருக்கிறோம். இரவு நாளின் ஆரம்பம் இரவுதான். அதை மையப்படுத்தி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஏராளமான பேச்சுக்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பதற்குரிய ஆதாரங்களையும் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 38 வசனம். அதில் அல்லாஹ் துவக்குகிறான், வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகரின் லஹா தாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம். சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. தாலிக்க தக்தீருல் அஸீஸில் அலீம், இது மிகைத்தவனும் நன்கு அறிந்தவனுமான அல்லாஹ்வின் ஏற்பாடு என்று இந்த 38 வசனம் சொல்கிறது. பொதுவாக சூரியனை பற்றியும் பூமியை பற்றியும் உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வெவ்வேறான கருத்துக்கள் இருந்திருக்கிறது. பூமி தட்டை என்று ஒரு காலகட்டத்தில் கருதியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு உருண்டை என்று மாற்றி சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்கள் பூமியை பற்றியும் சூரியனை பற்றியும் மாறுபட்ட கருத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நிலவியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வானியல் தொடர்பான ஆய்வுகள் முடுக்கிவிட்டதற்கு பிறகு முழுமையான முறையில் வானியல் தொடர்பான பூமியை பற்றி, சந்திரனை பற்றி, சூரியனை பற்றியெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு தகவல்களை எல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில், ஆய்வின் முடிவில் நமக்கு சில தகவலை சொல்கிறாங்க. அதில் பல ஆய்வுகளுக்கு பிறகு இன்றைய தினத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடிய தகவல்கள் என்ன? பூமி அது சுற்றி கொண்டே இருக்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது, சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு நாள் ஆகும், சூரியனை சுற்றுவதற்கு ஒரு வருடம் ஆகும். இப்படிலாம் பல கருத்துக்களை இன்றைக்கு சமீபத்திய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு சொல்றாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் பூமியை மையப்படுத்தி தான் பல கோள்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நவீன ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு இல்லை, சூரியனை மையப்படுத்தி தான் பல கோள்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ பூமி தன்னைத்தானையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் சூரியன் என்ன பண்ணுது அது குறித்த ஆய்வு முடிவுல சொல்றாங்க. சூரியனும் தன்னைத்தானே சுழன்று கொண்டே இருக்கிறது, அதுக்குள்ளேயும் ஒரு சுழற்சி நடக்கிறது. அதுபோல அதற்குள்ளாக நடக்கிற சுழற்சியை தாண்டி பூமி முதல் கொண்டு பல கோள்களையும், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த கோள்கள், சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை மையப்படுத்தி எந்தெந்த கோள்கள் இயங்குகின்றனவோ தன் குடும்பத்தை சார்ந்த அத்தனை கோள்களையும் இழுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு தரக்கூடிய ஆய்வு ரீதியிலான தகவல்கள். அப்போ சூரியனுக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு பல ஆய்வுகள் மேற்கொண்டதற்கு பிறகு சொல்றாங்க. ஓட்டம்னா சாதாரண ஓட்டம் இல்லை, 1 மணி நேரத்துக்கு 900,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு சூரியன். அதற்குள்ளேயும் ஒரு சுழற்சி, அது போக பூமியையும் சேர்த்து இன்னும் அது குடும்பத்தை சார்ந்த பல கோள்களையும் இழுத்து கொண்டு 1 மணி நேரத்துக்கு 900,000 கிலோமீட்டர் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. இப்போ உங்களையெல்லாம் கேட்டால் நீங்கள் என்னென்னு சொல்வியா, நீங்கள் எங்கே இருக்கிறீன்னு கேட்டால் நான் சென்னையில் இருக்கிறேன், மண்ணடியில் இருக்கிறேன், நம்ம சொல்லிக்கிறோம். வெளிப்படையில் பார்த்தா மண்ணடியில் நம்ம இருக்கிறோம், ஆனால் உள்ரங்கத்தில் பார்ப்போமே ஆனால் இங்கே இல்லை, நம்ம சுற்றி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துக்கு நம்ம சூரியன் நம்மளை இழுத்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்குது.
அதை திறந்து பார்ப்பதற்கு எந்த ஜன்னலும் இல்லைங்கிறதுனால நமக்கு தெரியறது இல்லை. பார்த்தோம்னா அவ்வளோதான், அரண்டு கீழே விழுந்துருவோம். பூமியையும் சேர்த்து கொண்டு இன்ன பிற கோள்களையும் சேர்த்து கொண்டு சூரியன் இழுத்து கொண்டே போய்கிட்டு இருக்கிறது. ஒரு நேரத்துக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா என்ன ஒரு வேகம்னு பாருங்க, எவ்வளோ விரிவடைந்த கேலக்சின்னு பாருங்க. அப்போ இது இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த தகவலை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கு என்கிற இந்த தகவல் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு விட்டதை நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட இந்த ஆய்வு, இந்த வசனம், இது முஹம்மது நபியின் வார்த்தை அல்ல, அல்லாஹ்வினுடைய வார்த்தை. முகமது நபியை எந்த இறைவன் அனுப்பி வைத்தானோ அந்த இறைவனின் வார்த்தை தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இதுவே போதுமான ஒரு சான்றாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வசனத்தை ஒட்டி சில சம்பவங்கள் ஹதீஸ் நூல்களில நம்ம பார்க்கணும். அது என்ன சம்பவம் என்பதை பார்த்துவிட்டு அது தொடர்பான விளக்கத்தினையும் நாம் அறிந்து கொள்ளணும். அது என்ன சம்பவம்? ஒரு மாலை நேரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரியன் மறையக்கூடிய ஒரு நேரம், அபூதர் என்கிற நபி தோழரிடத்துல சொல்றாங்க, அபூதர் இந்த சூரியன் மறைகிறது அல்லவா, அத்ததுரூன ஐன தத்ஹபு ஷம்ஸ், இந்த சூரியன் எங்கே செல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு அலமு, அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இது எங்கே செல்கிறது என்றால், இன்ன ஹாதிஹி, இந்த சூரியன் தஜிரி ஹத்தா தன்தஹிய இலா முஸ்தகர்ரிஹா தஹ்தல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்கிற சிம்மாசனத்தின் கீழ் அதற்குரிய இடத்தை நோக்கி அடைய வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டே இருக்கிறது. ஃபதஹிரு சாஜிதன், அது சஜிதாவில் விழுந்து விடுகிறது. வலா தசாலு கதாலிக், இவ்வாறே அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஹத்தா யுகால லஹா இருதஃபி இர்ஜிஇ மின் ஹைசு ஜிஇதி, எழுந்து நீ வந்த வழியே திரும்பிச் செல் என்று அதற்கு சொல்லப்படும் வரை இவ்வாறே அது செய்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே போகுது. சூரியன் மறைகிற நேரத்தில் நபிகள் நாயகம் கேட்கிறாங்களாம், அபூதர் அவங்ககிட்ட கேட்கிறாங்க இந்த செய்தியை. நம்ம இந்த சம்பவத்தை பார்த்து விட்டு அதற்கு பிறகு அது தொடர்புடைய விமர்சனத்துக்கு நம்ம போகலாம். சூரியன் மறைய நேரத்தில் கேட்கும்போது எங்க மறையுதுன்னு எங்க போகுதுன்னு தெரிஞ்சு சொல்லும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்களோ அது அரிசிக்கு கீழே போகுது, அரிசிக்கு கீழே சஜிதாவில் போய் விழுந்து விடுகிறது. அப்ப அல்லாஹ் அதை நீ எழுந்து நீ வந்த வழியே திரும்பி என்று அதற்கு சொல்லும் காத்து கொண்டிருக்கிறது. சொன்ன உடனே அது கிழக்கிலிருந்து உதிக்கிறது. இப்படியே தொடர்ச்சியாக நடைபெற்று ஒவ்வொரு நாளும் இவ்வாறு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சூரியன் மறையக்கூடிய ஒவ்வொரு நாளும் இவ்வாறு தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறுதியில் ஒரு காலகட்டத்தில் சூரியனுக்கு இறைவன் சொல்லுவான், நீ இப்போது மேற்கிலிருந்து உதி என்று அல்லாஹ் சொல்லுவான். உடனே அது மேற்கிலிருந்து உதிக்கும். இதுதான் நாளை மறுமை நாள் ஏற்படுவதற்குரிய அடையாளம். அந்த நேரத்தில் யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவருடைய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது இப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தி முஸ்லீம்ல 250வது இலக்கத்திலையும் புகாரியில 3199வது இலக்கத்திலையும் வருகிறது. இந்த செய்தி அறிவிப்பாளர் தொடர்ல எல்லாம் பெரிய அளவில் எந்த குறையும் இல்லை. அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக மாத்திரம் நாம் பார்ப்போமே ஆனால் ஆதாரபூர்வமான செய்தி என்று சொல்லத்தக்க வகையில தான் இருக்கு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்புடைய ஒரு செய்தியை நாம் ஆதாரபூர்வமான செய்தி என்று நம்ப வேண்டும் என்றால் அதனுடைய அறிவிப்பாளத்துடன் சரியா இருந்தா மட்டும் போதாது. அல்லாஹுவின் பெயரால் நபிகள் நாயகம் என்ன கருத்தை சொல்றாங்களோ அந்த கருத்து சரியான கருத்தா இருக்கணும், இறைவனின் அந்தஸ்துக்கு ஏற்ற கருத்தா இருக்கணும். நபிகள் நாயகம் அதை இறை தூதராக சொல்லியிருப்பார்களே ஆனால் அது நபித்துவத்தின் இறை தூதருக்கு ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு வார்த்தையா இருக்கணும். அப்ப கருத்து சரியாக இருக்கும் போதுதான் அறிவிப்பாளர் தொடரையும் பார்க்கணும். நபிகள் நாயகம் எந்த கருத்தை சொன்னதாக வருக அந்த செய்தியில் வருகிறதோ அந்த கருத்தும் சரியான கருத்தா என்பதையும் சேர்த்து பார்க்கணும். அந்த கோலத்தின்படி இந்த செய்தியை நம்ம பார்ப்போமே ஆனால் இது ஹதீஸ் என்று நம்புவதற்கு உரிய தரத்தை இல்லை. புகாரில இருக்கலாம், முஸ்லீம்ல இருக்கலாம், ஆனா ஹதீஸ் என்று நம்புவதற்கு உரிய வகையில் இது இல்லை. ஏன் செய்தி மூலம் மறைவான விஷயத்தை பத்தி சொல்லல, நல்ல புரிஞ்சுக்கணும். மறைவான விஷயங்களை பற்றி நமக்கு சொல்லப்படுமே ஆனால் அதை நம்பிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது மறைவான விஷயத்தை பத்தி சொல்லாம என்ன நடக்கிறது என்பதை பத்தி நமக்கு சொல்லப்படுது, அதாவது சூரியனினுடைய இயக்கத்தை பத்தி நமக்கு சொல்லப்படுது. அப்படித்தானே, சூரியன் மறையும் போது நபிகள் நாயகம் கேட்கிறாங்களா, இந்த சூரியன் எங்க போகுதுன்னு தெரியுமா, எங்க போகுதுன்னு தெரியலையே, அது அரிசி கீழே போகுது, அல்லாட்ட போய் அனுமதி கேட்குது,
அல்ல அதற்கு ஒவ்வொரு நாளும் நீ வழியை திரும்பி செல் என்று சொல்லி விடுகிறான். எனவே அது கிழக்கிலிருந்து உதிக்கிறது. இறுதி அல்லாஹ்வுக்கு மேற்கிலிருந்து உதிக்குமாறு உத்தரவு போடும் போது அது மேற்கிலிருந்து உதித்து அந்த அடையாளம் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்றதை பார்த்தா இந்த வாசக நடை நபி அல்லாஹ்வின் சொன்னதா வரக்கூடிய வார்த்தை இந்த சம்பவம் அனைத்துமே சூரியனுடைய இயக்கத்தை பத்தி பேசுவதை போலத்தான் வருகிறது. ஒரு பொருளினுடைய இயக்கத்தை பத்தி பேசுறதாக இருந்தால் இறைவன் பேசுறான்னு அர்த்தம். இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நம்ம நம்பணும்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்பி அர்த்தமா இல்லையா, இது வஹீனுடைய வார்த்தையா நம்ம நம்பி விட்டோம் என்று பொருள். வஹீன் வார்த்தை அல்லாஹ் தன் படைப்பை பற்றி சொல்லும் போது அதுல பிழை இருக்குமா? தான் படைத்த சூரியனின் இயக்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அதுல தப்பு வருமா? என்ன உண்மையோ அந்த உண்மை தன்மையை தெளிவாக உடைத்து சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கும். அல்லது நடப்புக்கு மாற்றமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இருக்காது. ஆனா இந்த செய்தியை பார்த்தா டோட்டலா ஒரு கதையை சொல்லக்கூடிய வகையில தான் இருக்கிறதே ஒழிய யதார்த்தத்தை சொல்லக்கூடிய வகையில இல்லை. இப்ப முதல் பாயிண்ட் எடுங்களை எளிமையாக இதை புரிந்து கொள்வதற்கு இதுல உள்ள ரெண்டு அம்சத்தை நீங்க யோசிச்சு பார்த்தாலே போதும். இது கண்டிப்பா வஹியின் வார்த்தை அல்ல, அல்ல இதை சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை, நபி அல்லாஹ்வும் இதை சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை என்பதை ரெண்டு அம்சத்தை நீங்க இந்த செய்தியில் உள்ள ரெண்டு அம்சத்தை வைத்தே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது அம்சம், அது மறையும் போது எங்க போகுதுன்னு நபி அல்லாஹ்வும் கேட்டுட்டு அரிசிக்கு கீழே போகுதுங்கிறாங்க. இந்த இந்த அம்சத்தை இது சரியாயது, இது சூரியன் இயக்கத்தில் உள்ளது உண்மையாயது, சூரிய இயக்கத்தை பற்றி நபி அல்லாஹ்வும் இதை சொல்றாங்க என்று இருக்குமே, ஆனால் அதை நாம் அப்படி நம்பணும் சொன்னால் சூரிய இயக்கத்தில் உண்மையில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நபி அல்லாஹ்வும் சொல்லியிருப்பாங்க. உண்மையில் அது அரிசிக்கு கீழே போகும். இப்போ உதாரணமா இந்தியாவில் நமக்கு சூரியன் மறையுதுன்னு வைங்க, இப்போ இந்த ஹதீஸில் உள்ளதன்படி நம்ம எங்க போகுதுன்னு அதை நம்பணும், அரிசிக்கு கீழே போகுதுன்னு நம்பணும். ஆனால் நமக்கு மறையும் போது ஒருத்தனுக்கு உதிக்குமா இல்லையா? நமக்கு சூரியன் மறையும் போது ஒருவனுக்கு உதிக்கிறது, அப்ப அரிசி அங்க இருக்கு. அதே போல அவனுக்கு மறையுதுன்னு வைங்க, அவனுக்கு ஒரு நாட்டில் மறையும் போது இந்தியாவுக்கு சூரியன் உதயமாகிறது என்றால் அவனுடைய நம்பிக்கை அவன் இந்த ஹதீஸை நம்புறதா இருந்தா எப்படி நம்பணும்? அவனுக்கு மறையும் போது அரிசிக்கு கீழே போச்சுன்னு நம்பணும், ஆனா அவனுக்கு மறையும் போது நமக்கு உதிக்கிறது. இப்ப அரிசி எங்க இருக்கு? நமக்கு சூரியன் மறையும் போது அவனுக்கு உதிக்கின்றது, நாம இப்ப நம்பணும் அரிசி அங்கே இருக்கிறது, அரிசிக்கு கீழே அது போயிடுச்சு. நமக்கு இன்னொரு நாட்டை சேர்ந்த சூரியன் மறைந்து உதிக்குமையானால் அவன் நம்ப அரிசி என்பது இந்தியாவில் இந்த பகுதி இருக்கு, அப்ப அரிசி எங்க இருக்கு? இது சரியான ஒரு வகையின் வார்த்தையாக இருக்கிறதா? இது இதுவே முதல் இந்த செய்தி தப்பு, இது தப்பான செய்தி. சூரிய இயக்கத்தை பற்றி உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய வகையில இல்ல, அல்லாஹ் பேசுற மாதிரி இல்ல, இறைவன் தன் படைப்பிடத்தை பத்தி பேசுறதா இருந்தால் அது சரியான விதத்துல உண்மை தன்மையை தான் அல்லாஹ் பேசுற மாதிரி இருக்கும். இது படைத்த ரப்புல் ஆலமீன் சூரியனை படைச்சு சந்திரனை படைச்சு அது இயக்கி கொண்டிருக்கிற அனைத்தையும் அறிந்து ஒருவன் பேசக்கூடிய வார்த்தையாகவா இருக்கிறது? இதோ ஒரு கதை சொல்ற மாதிரி அரிசி கீழே போகுது என்று உண்மைக்கு புறம்பான ஒரு ஒரு வார்த்தையை அதுல சொல்ற மாதிரி வருகிறது. அப்போ இப்போ ஒரு ஒரு கேள்வி வரும், ஏன் அல்லாஹ்வுடைய அரிசிதம் பிரம்மாண்டமானதாச்சே, வசியா குர்சியுஹு சமாவாத்தி உள்ளாரும், அவனுடைய அரிசி வானம் பூமியெல்லாம் உள்ளடக்கியது தானே, அப்போ எங்க போனாலும் அது அரிசி கீழே தானே இருக்குதுன்னு அர்த்தம், அப்போ அப்படி சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கேள்வி எழுப்புனா, இது மறைதலுக்கு மட்டும் வராது, இருக்கும்போது அரிசி கீழே இருக்குதான் ஆகும். இப்போ மறையும் போது இப்போ நான் சொல்றேன், நான் அந்த ஓரத்துக்கு போகும்போது இப்போ நான் அரிசிக்கு கீழே போயிட்டேன்னு சொன்னால் இங்கே நிற்கும் போது நான் அப்போ நான் எங்கே நின்னே? எல்லாமும் அல்லாஹ்வுடைய அரிசி பிரம்மாண்டமானது, அனைத்தையும் வியாபித்து இருக்கிறது அப்படிங்கிற பொருளில் வைத்து பார்க்கும் போது சூரியன் எல்லா நேரத்திலையும் அரிசி கீழே தானே இருக்கு, அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான அரிசிக்கு கீழே தான் இருக்குன்றது எல்லா நேரத்திலையும். மறையும் போது மட்டும்தான் அரிசி கீழே போகுதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்ப இந்த செய்தியில பார்த்தா மறையும் போது மட்டும் அரிசிக்கு கீழே போகுது, அப்ப உதிக்கும் போது அரிசி கீழே இல்லையாது, இறைவனுடைய அதிகாரத்தின் கீழே இல்லையா, இறைவனுடைய அரிசி என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் கீழே இல்லையா? அப்ப எந்த விளக்கம் கொடுத்தாலும் அது ஏற்புடைய வகையில் அது இல்லை, அதை நாம புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது அதுல உள்ள முரண்பாடு பிழை என்னவென்று பார்த்தால், இப்போ அரிசி கீழே போயிருச்சா, அந்த செய்தியில உள்ளதை வச்சு பார்க்கணும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றானா, இர்ஜிஇ மின் ஹைசு ஜிஇத்தீ, நீ வந்தவாறே திரும்பி செல் என்று அதற்கு சொல்லப்படும். உடனே அது கிழக்கிலிருந்து உதிக்கின்றது என்று ஹதீஸினுடைய வாசகத்துல வருது. இப்ப நீங்க வந்தவாறே திரும்பி செல் என்று அதற்கு சொல்லப்படும் போது எப்படி கிழக்கிலிருந்து அது உதிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, சூரியன் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மறைகிறது, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மறைந்ததற்கு பிறகு அந்த நேரத்தில் அந்த இந்த செய்தியின்படி அரிசி கீழே போயிருச்சு. இப்ப அல்லாஹ் வந்து சொல்லிடுறான் அதுக்கு, என்ன, நீ வந்தவாறியே திரும்பி செல், இருஜிஇ மின் ஹைசு ஜிஇத்தி, நீ வந்தவாறியே திரும்பி செல் என்று அதற்கு சொல்லப்படும் போது மேற்கிலிருந்து தானே உதிக்கணும், வந்த பாதை அதுதானே, இங்கிருந்து இப்படி போகுது, நீ வந்த மாதிரியே திரும்ப போயிருந்தா இங்கிருந்து இப்படித்தான் வரணும். ஆனா இங்கிருந்து இப்படி போய் இறைவன் அப்படி சொன்னதற்கு பிறகு திரும்ப இங்கிருந்து இப்படி வருது, திரும்ப இங்கிருந்து இப்படி வருது,
அதுல உள்டாவா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கக்கூடிய வகையில தான் அதற்கு இறைவனினுடைய அந்த கட்டளை இருப்பதை போன்று வாசகம் தருகிறது. அப்ப இது இதுவும் பார்த்தா முரணா இருக்குது. வந்த மாதிரியே திரும்பி போகணும் என்று அல்லாஹுடைய கட்டளை உண்மை என்று நாம நம்பணும் சொன்னால், அப்ப அது எப்படி கிழக்குலேருந்து உதிக்க முடியும்? மேற்குலேருந்துல உதிக்கணும், போனது இங்கிருந்து இப்படி போகுது, நீ வந்த மாதிரியே போயிரு, இப்படியே தான் திரும்ப ரிட்டர்ன் ஆகணும். திரும்ப ரிட்டர்ன் ஆனா உடனே மேற்குலேருந்து உதிக்க ஆரம்பிச்சிருமேன், ஒவ்வொரு நாளும் மறுபடியும் அடையாளம் பார்ப்போம். அப்படி நடக்கிறதும் இல்லையே, இறைவன் சொன்ன மாதிரி நடக்கிறதும் இல்லையாது. அப்ப இந்த ரெண்டு கருத்தின்படி நாம பார்க்கும் போது இது முழுக்க முழுக்க இது பொய்யான செய்தி. அறிவிப்பாளர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள். அறிவிப்பாளர்கள் பேரளவுக்கு நம்பகமானவர்களாக இருந்தாலும் கூட, நினைவாற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும் கூட, அவர்களையும் அறியாமல் இதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. ஏன்னா இது உண்மை நம்ம நம்பிட்டோம். நீங்க சூரிய இயக்கத்தை பத்தி அல்லாவுக்கே ஒன்னும் தெரியல, நான் அல்லாஹ் பேசுற மாதிரியா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இது இறைவன் படைத்த ரப்பூல் ஆலமீன் பேசுற மாதிரி இருக்கா? ஒரு சாதாரண பாமரன் பேசுவதை போல இருக்கிறது. இது எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நம்ப முடியுது? எப்படி வஹீன் வார்த்தையை நம்ம நம்ப இயலும்? உமன் அஸ்தக்கும் மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவன் யார்? உமன் அஸ்தக்கும் மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட அழகிய முறையில் உண்மை பேசுபவன் யார்? ஒரு செய்தியை அல்லாஹ் மாதிரி நமக்கு தெளிவா விளக்கி சொல்ல முடியாதுன்னு அல்லாஹ் திருக்குறள்ல பல இடங்கள்ல சொல்றான். அப்ப உண்மை பேசுறதுலையும் விளக்கி சொல்வதிலையும் அல்லாஹ்வுக்கு நிகர் யாருமே இல்லை என்று திருக்குறான் பகிரங்க தெளிவாக சவால் விடும் போது, இந்த சூரிய இயக்கத்தை பற்றி நபி அல்லாஹ் சொன்னதாக வரக்கூடிய செய்தியை நம்ம நம்பணும் நீங்க, இது என்னவா போயிடும்? அல்லாஹுக்கு சூரியனுடைய இயக்கத்தை பத்தியே தெரியல, அது என்னமோ அரிசிக்கு கீழே போகுதான். ஒவ்வொரு அதே மாதிரி வந்த நீ வந்த வாரி திரும்ப உதின்னு அதுக்கு கட்டளையிடும் போது மேற்குலேருந்து உதிக்கணும், ஆனால் அது கிழக்குலேருந்து உதிக்கிறது, இது சரியில்லாமல் இருக்குது. நீங்க அல்லான்னு சொல்றீங்க, அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து இயக்குபவன் சொல்றீங்க, அவனுக்கு உலகத்தினுடைய இயக்கத்தை பத்தி தெரியலையேங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு அதுல பதிலே இல்லை. அதை நம்பணும்னு சொன்னா அதற்கு விடையே இல்லை. அப்ப இது அல்லாஹ் சொல்வதை போல இல்ல, ஒரு சாதாரண ஒரு பாமரன் சொல்வதை போல இருக்கிறது. பல முரண்பாடுகள் இதுல இருக்கிற காரணத்தினால இந்த வசனத்துக்குரிய விளக்கமாக இந்த செய்தியை பதிவு பண்ணிருக்கிறாங்களே, இதை நம்ம நம்ப இயலாது. வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம், இதுதான் மிகைத்தவனும் நன்கு அறிந்தவனுமான அல்லாஹ்வின் ஏற்பாடு என்ற வசனத்திற்கு விளக்கமாக இந்த சம்பவத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குரானுக்கு உடன்பாடான செய்தி அல்ல, இது குரானுக்கு முரணான செய்தி என்பதை இந்த நேரத்தில் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் கமர கத்தர்னாஹு மனாசில், சந்திரனுக்கு நாம் பல நிலைகளை ஏற்படுத்தி உள்ளோம். ஹத்தா ஆத கல் உர்ஜூனில் கதீம், இறுதியில் அது காய்ந்த பேரித்தம் பாலையை போன்று ஆகிவிடுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம், அப்படியே ஒவ்வொரு நிலையாக படித்தரமாக மாறி 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 கடைசியில அது காய்ந்த பேரித்தம் பேரித்த பாலையை போன்று ஆகிவிடுகிறது அப்படின்னு. அப்படின்னா இந்த சந்திரன் என்பது நம்முடைய பார்வைக்கு தெரியக்கூடிய சந்திரனை பத்தி இது சொல்லப்படுது. சந்திரன்கிற அந்த கோல் இன்னும் குறைஞ்சிக்கிட்டா இருக்குது, அது ஒரு கோல் தான். அந்த கோல் வந்து குறைவது கிடையாது, அதற்கு பல நிலைகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். நல்லாக சொல்வது எந்த நிலையை பத்தி? உன் பார்வைக்கு பல நிலைகள் தெரியுதுல, நம்ம பிறைய பார்க்கிறோம், 1, 2, 3, 4 அதனுடைய அளவை வைத்துக்கொண்டு முதல் எப்போ கண்ணுக்கு தெரியுது அப்போ முதல் பிறைன்னு கனெக்ட் பண்ணிடுறோம். அப்போ இதுலேருந்து 2, 3, 4, 5 சொல்கிறோம், 13, 14 வரையிலையும் வளர்கிறது, அதற்கு பிறகு தேய்கிறது, வளர் பிறை தேய்பிறை, இப்படி இப்படி பல நிலைகள் அதற்கு இருக்கிறது. இந்த பிறைகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிற நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு இறுதியில் அது காய்ந்த பேரித்தம் பாலையை போல், பேரித்தம் பாலையை காஞ்சி போன பேரித்தம் பாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி சின்ன கீற்று மாதிரி இருக்கும், கடைசியில் அந்த கீற்று நிலைக்கு அது வந்து விடுகிறது அப்படின்னு நல்லா சொல்றான். இப்போ முதலாவதாக சந்திரனுக்கு இப்படி பல நிலைகளை ஏன் ஏற்படுத்தின என்பதை திருக்குறளில் பல இடங்களில் குறிப்பிடுறான். 2வது அத்தியாயம் 189வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், எஸ் அலுனக்க அனில்லா ஹில்லா, பிறைகள் குறித்து உம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். இதுல கூட பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரியுதை பத்தி தான் பேசுறான்னு ஆயிடுச்சு, பிறைகள் நல்லா பன்மையா சொல்றான். சந்திரன் ஒன்று தானே, சந்திரன் ஒன்று தான் சொன்னா அது பன்மையா சொல்ல முடியுமா? பல கோள், அது ஒரு கோள் தான் அது. அல்லாஹ் சொல்கிறான், எஸ் அலுனக்க அனில் அஹில்லா, ஹிலால் என்றால் பிறை, அஹில்லா என்றால் பிறைகள் பன்மை, ஹிலால் என்பது ஒருமை, அஹில்லா என்பது பன்மை. அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், எஸ் அலுனக்க அனில் அஹில்லா, பிறைகள் குறித்து உம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். பிறைகள்னா என்ன? பல சந்திரனா இருக்கு, ஒரு சந்திரன் தான், உன் கண்ணுக்கு பல நிலையா தெரியுதுல, முதல்ல வளர்கிறது, அடுத்து தேய்கிறது, வளரும் தேயுமாக பல நிலைகள் அதற்கு இருக்கிறது. இந்த பிறைகள் குறித்து உம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். குல் ஹிய மவாக்கீத்துல் லின்நாஸி வல் ஹஜ், அது மக்களுக்கு காலம் காட்டியாக, ஹஜ்ஜுடைய காலம் காட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க.
அப்போ சந்திரனுக்கு அல்லாஹ் பல நிலைகளை ஏற்படுத்தி இருப்பதற்குண்டான காரணமா எதை குறிப்பிடுறாங்க? அதை வைத்து நீங்கள் காலத்தை அறிந்து கொள்வீர்கள். காலத்தை அறிகிறதுனா ஒவ்வொரு நாளையும் அதுல இருந்து கணக்கு பண்றோம்ல. இப்ப ரமலான் மாசம் வந்துருச்சுன்னு எப்படி சொன்னோம்? பிறைய வைத்து தான் சொன்னோம். அடுத்து பெருநாள் செவ்வால் வந்து வரப்போகிறது என்பதை எப்படி சொல்லுவோம்? பிறைய வைத்தான் சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு மாதத்தையும் அதன் ஊடாக காலத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு பிறையத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதனுடைய நிலையைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது அல்ல காரணமா சொல்றான். அதற்கு நான் பல நிலைகளை, சந்திரனுக்கு பல நிலைகளை நான் ஏற்படுத்தினேன், உங்களுக்கு காலம் காட்டியாக இருப்பதற்கு இது மாதிரி நான் செஞ்சேன். இதையே அல்லாஹ் 10வது அத்தியாயம் 5வது வசனத்திலையும் சொல்றான். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ ழியாஅன் வல் கமர நூரன், அவன் தான் சூரியனை பிரகாசமானதாகவும் சந்திரனை ஒளி உள்ளதாகவும் ஆக்கினான். அதற்கு பல நிலைகளை ஏற்படுத்தினான். வருடங்களின் எண்ணிக்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், கணக்கை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான். இதுக்கு தான் நம்ம சூரியன் சந்திரனுக்கு இப்படியான நிலைகளை ஏற்படுத்தணும். வருஷத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒன்னு ரெண்டு, இது ஒன்னாவது நாள் ரெண்டாவது நாள்ன்னு ஒரு கணக்கை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு தான் இப்படியான பல நிலைகளை நான் ஏற்படுத்தினேன் என்பதை அல்ல இந்த வசனத்திலையும் சொல்றான். அதே போல 17வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இரவு பகல நான் மாத்தி மாத்தி அனுப்புறேன், எதற்காக? உங்கள் இறைவனின் அருளை நீங்கள் தேட வேண்டும் என்பதற்காக. இறைவனின் அருள்னு அல்லாஹ் சொல்வது எது? பொருளாதாரத்தை. பொருளாதாரத்தை பற்றி மற்ற மார்க்கங்களுக்கு எல்லாம் ஒரு பார்வை இருக்கும். அது பொருளாதாரம்னா சாபக்கேடு, அதை நோக்கிலாம் போகக்கூடாது, நீ முற்றும் துறந்த முனிவராயிரு, இப்படி பிற மதங்கள் பேசும். பொருளாதாரத்தின் மீது உனக்கு ஆசை இருக்கக்கூடாது, அனைத்து ஆசையும் நீ துறந்தால் மட்டும்தான் இறைவனத்தில் கடவுளிடத்தில் நெருக்கம் பெற முடியும்னு பிற மதங்கள் பேசும். குரான் எப்படி சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு பொருளாதார ஆசை இருக்கலாம், தப்பே இல்லை, அதை உரிய முறையில் இறைவன் உனக்கு அனுமதி அளித்த முறையில் அந்த பொருளாதாரத்தை திரட்டிக்கொள். அதனால தான் பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற பேரே என்ன? ஃபதுல், அல்லாஹ்வுடைய அருள். இல்லை தப்புத்தகு ஃபதுலம் ரப்பிக்கும், உமது இறைவனின் அருளை நீங்கள் தேட வேண்டும் என்பதற்காகத்தான் இரவு பகலை நான் மாற்றி மாற்றி கொண்டு வரேன். சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலையும் சந்திரனுக்கு பல நிலைகளையும் நாம் ஏற்படுத்தியதனுடைய நோக்கம் அல்லாஹுடைய அருளை நீங்கள் தேடணும். ஒளி தாளமும் அதத சினீன உள் ஹிசாப், வருடங்களினுடைய கணக்கை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், கணக்கை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இப்படி நாம் செய்கிறோம் என்று அல்லாஹ் திருக்குறானில் குறிப்பிடுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தி இருப்பது நம்முடைய நன்மைக்காக, அதன் மூலம் நம் காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பயன்பாட்டுக்காகத்தான் இதை ஏற்படுத்தி இருக்கிறான். இதை நாம புரிந்து கொள்ளணும். அடுத்து 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கமர் துதிரிக்கல் கமர், சூரியன் சந்திரனை அடைய முடியாது. சூரியன் அதுக்குரிய பாதையில் அது போய்கொண்டிருக்கும், சந்திரன் அது அதற்குரிய பாதையில் போய்கொண்டிருக்கும், ஒன்னு இன்னொன்னு முந்த முடியாது, அதாவது அதற்குரிய பாதையில் சென்று கொண்டே இருக்கும். வளல் லைலு சாபிக்கும் நகர், இரவு பகலை முந்தாது, இரவு பகல முந்தாது, பகல் இரவு முந்தாது, அதாவது ஏற்பட வேண்டிய நேரத்தில் ஏற்படும். அனைத்தும் அதன் பாதையில் நீந்தி செல்கின்றன, எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாள். சூரியன் சந்திரன்கிற இரண்டு கோல் மாத்திரம் அல்ல, அனைத்து கோள்களும் அது அதற்குரிய பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன, நீந்தி கொண்டே இருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய பேருண்மை! இது சூரியன் அது அதற்குரிய பாதையில போய்கிட்டு இருக்கிறது, சந்திரன் அதற்குரிய பாதையில போகுது, இப்படி ஒவ்வொரு கோளுமே அதற்குரிய பாதையில் நீந்து சென்று கொண்டே இருக்கின்றன என்பது இன்றைய அறிவியல் உலகத்தில் ஆய்வு செய்து சொல்லப்பட வேண்டிய ஒரு கருத்து, சொல்லுகின்ற கருத்து. அது 1400 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறான் சொல்லிருச்சு, எல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது, அதற்குரிய பாதையில போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா காலம் கடந்து பேசக்கூடிய வகையில தானே திருக்குறானினுடைய ஒரு வசனம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த வசனம் இதன் மூலம் மக்கள் மத்தியில் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன? குர்ஆன் என்பது காலம் கடந்து பேசக்கூடிய ஒரு வேதம். இது இறைவனின் அறிவாக இருக்கிற காரணத்தினால, இப்ப இறைவனின் அறிவாக இல்லாம சாதாரண ஒரு மனிதரின் வார்த்தையாக இருந்திருக்குமே ஆனால் காலத்தை கடந்து பேச முடியுமா? இன்றைக்கு எத்தனையோ பல மனிதர்கள் பல புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க, அரசியலமைப்பு சட்ட புத்தகங்களை எல்லாம் பல ஆய்வாளர்கள் அறிஞர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் தான் எழுதினாங்க. அது எந்த மாறுதலுக்கும் உள்ளாகாமல் இருக்குதா? காலத்தை கடந்து பேசக்கூடிய வகையில், சிலாகித்து சொல்லக்கூடிய வகையில் உள்ள அம்சங்கள் அதில் இருக்குமா? பல சட்டங்களை திருத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கும் பல திருத்தங்கள் தேவைப்படுகிறது என்று அறிவுஜீவிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் வாதிடக்கூடிய ஒரு நிலை தான் எந்த புத்தகத்துக்கும், அது அரசியல் சாசன சட்ட புத்தகமாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களால் கொண்டாடப்படக்கூடிய எவ்வளவு தலை சிறந்த புத்தகமாக இருந்தாலும் அதற்கு ஒரு மாறுதல் தேவை என்றுதான் மக்கள் விரும்புவாங்க. மாறுதலே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதனுடைய கருத்துக்கள்லாம் காலாவதி ஆகி போயிடும்.
ஒவ்வொரு காலங்கள் முன்னேற்றம் அடைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட அதில் உள்ள ஒவ்வொரு கருத்துக்களும் பொய்யாய் போயிடும். இப்போ திருக்குறள் எல்லாம் அப்படி தானே பார்க்குறோம். திருக்குறள் அது எழுதப்பட்ட காலகட்டத்தில் எவ்வளவு சிலாகித்து பேசப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு பல விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட இந்த காலகட்டத்தில் அதனுடைய மொழி நடைக்காக இலக்கிய நடைக்காக அது சிலாகித்து பேசப்படலாம், கருத்துக்காக சிலாகித்து பேசப்படுமா? எத்தனையோ திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ பல கருத்துக்கள் இன்றைய அறிவியல் உலகம் நிராகரித்து விட்டது. இதெல்லாம் ஏதோ அவர் காலத்தில் உள்ள அறிவின்படி தான் அவர் பேசியிருக்கிறாரு. அவரும் மனுஷன் தானே, அவர் காலத்தில் உள்ள அறிவுல நின்று தானே அவரால் பேச முடியும். காலம் கடந்து எப்படி பேச முடியும்? மொழி நடைக்காக வேண்டுமானால் இதை நாம் பாராட்டி கொள்ளலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஏன் அந்த அளவுக்கு அதில் விஞ்ஞானத்திற்கு மாற்றமான இன்றைய நடப்பு அறிவியலுக்கு மாற்றமான பல கருத்துக்கள்லாம் அதில் இருக்கு. காலம் அதை பொய்யாக்கி இருக்கிறது. எப்படி இந்த கிரகணத்தை பற்றிலாம் சொல்கிறாரு. கிரகணத்தை பற்றி சொல்லும்போது அதில் ஒரு குரல், காதலன் காதலியை பற்றி சொல்லும்போது ஒரு குரல் சொல்கிறார், கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொன்றற்று. காதலன் காதலி ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்தித்து பேசுகிறது அது ஒரு நாளாக தெரியாது, ஒரு நேரமாக குறிப்பிட்ட ஒரு நேரமாக தெரியாது. அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் திங்களை பாம்பு கொன்றற்று. சந்திரனை பாம்பு விழுங்குறது எவ்வளோ பெரிய நீண்ட நெடிய ஒரு நிகழ்வும். கிரகணம் ஏற்படுவதை பற்றி சொல்லும்போது கிரகணம் ஏற்படுவது எவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய நிகழ்வு. அந்த நீண்ட நெடிய காலத்திற்கு அவன் தன்னுடைய காதலனை பற்றி பேசி கொண்டதாக நினைப்பார்கள். குறிப்பிட்ட ஒரு நேரம் தான் காதலன் காதலி சந்தித்து பேசியிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள அந்த சந்திப்பு அத்தோடு முடிஞ்சிடாது. கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம் எவ்வளவு நெடிய நேரமோ அந்த அளவுக்கு அதை பற்றி நினைத்து கொண்டே இருப்பார்கள். அவ்வளோ பேசு பொருளாக அது மாறி இருக்கும் அப்படின்னு திருக்குறளில் சொல்லப்படுறதை பார்க்கணும். அப்போ கிரகணம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லும்போது எந்த வார்த்தையால் சொல்கிறாரு? திங்களை பாம்பு கொண்டற்றேன். திங்கள்னா சந்திரன், சந்திரனை பாம்பு விழுங்குது. பாம்பு தான் அதுதான் கிரகணம்னு அன்றைய காலகட்டத்தில் நம்பியிருந்தாங்க. கிரகணம் என்பது சந்திரன் இருக்குல்ல, அதை பாம்பு வந்து விழுங்கி கொண்டிருக்கிறது. பாம்புனா என்ன பாம்பு? அவங்க நம்பிக்கையின்படி சிவன் கழுத்தில் தலையில் இருக்கிற பாம்பு. சிவனுடைய கழுத்தில் ஒரு பாம்பு இருக்குது, அந்த சிவன் தான் இந்த உலகத்தையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சந்திரன் என்ன செய்யுதுன்னா அவர் கழுத்தில் உள்ள பாம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குது, திங்கிது. அப்படி திங்கிறதுக்கு பேர் தான் கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு அவங்க காலத்தில் நம்பினாங்க. அவர் நம்பினதை குறளாக எழுதி வச்சுட்டும் போனார். இன்றைக்கு இது உண்மைப்படுத்தப்படுதா? சந்திர கிரகணத்துக்கு இதுதான் காரணம், பாம்பு போய் அங்கே தின்னுக்கிட்டு இருக்குது, சந்திரனை ஒரு பாம்பு விழுங்குது அப்படின்னா சொல்லுவாங்க. அது கிரகணம் ஏற்படுறதுக்கு இது காரணமே இல்லை அப்படின்னு அறிவியல் பூர்வமான காரணங்களை எல்லாம் சொல்லி, அப்போ இது திருக்குறள் இப்படி இருக்கு, அவர் காலத்தில் உள்ளது சொன்னாரு, காலத்தை கடந்து அவரால் எப்படி பேச முடியும்னு அலட்சியமாக கடந்து விடுவார்கள். இப்போ எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் அதுதான் நிலை. காலம் அதை பொய்யாக்கிற, அதில் உள்ள பல தத்துவங்களை கருத்துக்களை உடைச்சி தள்ளிடும். திருக்குறான் அப்படி இருக்குதான். திருக்குறான் எவ்வளவு தெளிவாக ஒவ்வொன்றும் அது அதற்குரிய பாதையில் நீந்தி சென்று கொண்டே இருக்கிறான். அந்த பாம்பு கதையெல்லாம் குரான் சொல்லலையே, பாம்பு போய் அதை விழுங்குது, பள்ளி போய் இதை விழுங்குது அப்படிலாம் சொல்லாமல், இன்னைக்கு உள்ள ஒரு அறிவாளி எப்படி, ஒரு அறிவுஜீவி, அறிவுஜீவி என்றால் விஞ்ஞான ரீதியாக வானியலை பற்றி அதை தெரிந்து கொண்டு ஆய்வு செய்த ஒரு அறிவாளி என்ன பேசுவானோ அப்படிலாம் பேசுது. சூரியன் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு திருக்குறான் சொல்லுது, ஒவ்வொரு கோள்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது, குள்ளும் ஃபீஃபலக்கும் எஸ்பாகும் அனைத்தும் நீந்தி கொண்டிருக்கிறன, விண் வான்வெளியில் அனைத்துமே சென்று கொண்டிருக்கிறது என்கிற கருத்தை சொல்வதாக இருந்தால் திருக்குறான் காலம் கடந்து பேசுகிறது. இதுவே இது இறைவனின் வேதம் என்பதற்கு அத்தாட்சியா இருக்கா இல்லையா? அவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு புத்தகம் தான் திருக்குறான் என்பது. இதுல உள்ள ஒவ்வொரு அறிவும் அல்லாஹ்வின் அறிவு. அல்லாஹ் என்ன சாதாரணமானவனா? ஹக்கீம், நுண்ணறிவாளன். அவனுடைய அறிவு புத்தக ஒரு பெட்டகமாக தான் இந்த திருக்குறானை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த திருக்குறானை பெற்ற முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவு பெரிய ஒரு அறிவு ஜீவிகளா நடந்து கொள்ளணும். ஆனா இன்றைக்கு பாருங்க, அந்த குரானை போதிக்கக்கூடிய மதரசாக்கள்லயே பாத்தீங்கன்னா சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், குரானை போதிப்பதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய மதரசாக்கள்லேயே பல அறியாமைகள்லாம் புகட்டப்படுவது பார்க்கலாம். குரான் பேர்லேயே பல அறியாமையை புகட்டுவாங்க, மதுஹப்புங்கிற பேரில். எப்படிலாம் சொல்லுவாங்க, என்னென்ன அறியாமையில் பல் குச்சியை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்களா, மிஸ்வாக்கு குச்சியை வந்து இப்படி தேய்ச்சா மூலம் வந்துடும், மூலம் பௌத்திரத்தை பற்றிலாம் பேசிக்கிட்டு போகிறோம். குச்சியை வச்சு தேய்க்கிறதுக்கு இப்படி தேய்த்தால் கண்ணு குருடாகிவிடும், இப்படி தேய்த்தால் மூலம் வந்துவிடும், குச்சியை வைக்கும்போது நட்டு வைத்து வைக்க வேண்டும், அல்லது நேராக வைத்து விட்டால் ஷெய்தான் அதில் ஏறி பயணம் பண்ணி விடுவான், என்னமோ டிராவல்ஸாக யூஸ் பண்ணிக்குவான்னு. இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதா? எவ்வளோ பெரிய அறியாமை! கேட்டாலே சிரிப்புக்குள்ளாகக்கூடிய வகையில் உள்ள அறியாமையெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவங்க குரானை இறைவனின் வேதமாக, இறைவனின் அறிவாக அவங்க நம்புகிறாங்களா இல்லையா என்பதே ஒரு பெரும் சந்தேகமாக இருக்கா இல்லையா? பல கதைகள் சொல்லுவாங்க. மதுரப்பில் பார்த்தீங்கன்னு வைங்க, இமாமியே குர்பானி கொடுக்குற கதையெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ ஹஜ்ஜு பெருநாக்கு ஒருத்தர் துளை வைக்கிறாரு,
அவர் யாருக்கு பிறந்தவர், அவர் ஆட்டுக்கு பிறந்தவராக இருக்கிறாரு. இது இது ஒரு சர்ச்சை. ஆட்டுக்கு பிறந்தவராக இருக்கிறாரு, இப்போ நம்ம அவர் தான் நமக்கு தொலைவிக்கிற இமாமா இருக்கிறாரு, அவரை குர்பானி கொடுக்கலாமா கூடாதா? ஆய்வு, மார்க் ஆய்வு நடக்கலாம். மதுகப்ல குர்பானி கொடுக்கலாம், ஏங்க குர்பானி கொடுக்கலாங்கிறிய? அவர் மனுஷனாக இருந்தாலும், குரானை மனப்பாடம் பண்ண ஹாஃபிலாக இருந்தாலும், தொழுவிக்கிற இமாமா இருந்தாலும், அவரும் ஒரு ஆட்டுக்குத்தானே பிறந்தார். அப்போ ஆட்டை குர்பானி கொடுக்கலாம்னா ஆட்டுக்கு பிறந்த அவர் பிள்ளையையும் குர்பானி கொடுக்கலாம். அவர் மசாலாவில் போய் ஓதி பட்டை வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படி இதெல்லாம் ஒரு ஒரு அறிவுபூர்வமான வாதமாக இருக்கான். இது நடக்குமா நடக்காதா அதை கூட யோசிப்பது கிடையாது. முதல் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? மனுஷனும் ஆடும் சேர்ந்து மனுஷன் பிறப்பானா? அந்த மாதிரியான அறிவுக்கே போகாமல் பிறந்து மதுசாவில் போய் பட்டம் வாங்கி குரானை மனப்பாடம் பண்ணி ஹஜ்ஜி பண்ணாளுக்கு தொலை வைக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. தொலை வச்சுட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது? குர்பானி கொடுக்கணும். அவரே கொடுத்துடலாம். அவர் தொலை வச்சு முடிச்சுட்டு அவரை கூட்டு வந்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் போடு. ஏன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் ஆட்டுக்கு தானே பிறந்தார். ஒரு அறிவாக இருக்கான்னு பாருங்களேன். அதுக்காகண்டி சொல்கிறோம், திருக்குறள் எவ்வளோ பெரிய ஒரு அறிவை நம்ம கையில் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் சட்டங்களை மார்க்கத்தின் பேரால் ஏற்றி கொண்டிருந்தால் இது பொருத்தமாக இருக்கா? அதே மாதிரி சொல்லுவாங்க மதுகப்பில். இன்னும் ஒருத்தருக்கு வந்து ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு 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 உறுப்பை கழுவுறதுக்கு மறந்துட்டார். இப்போ என்ன செய்யணும்? மதுகப்பு சட்டம் பொதுவாக நம்ம உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் தீர்ப்பளித்தாலே உங்களுக்கே உங்கள் அறிவே சொல்லிடும். ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு உறுப்பை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு உறுப்பை மட்டும் நீங்கள் கழுவலை. அப்போ டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப அங்கலாய்த்துக்கிட்டு இருப்பீங்களா, அலட்டிக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு உறுப்பை கழுவணும்னு ஒரு டவுட், எந்த உறுப்புன்னு தெரியலை. இப்போ என்ன செய்வீங்க? திரும்ப ஒழு செஞ்சுட்டு போக வேண்டியது. என்ன குடிமுழுகிற காரியமா இது? திரும்ப ஒழு செஞ்சுட்டு போக வேண்டியதுதானு. சிம்பிள் விஷயம், சாதாரண விஷயம், எல்லார் அறிவுக்கும் இதுதான் நமக்கு சொல்லும். மதுகப்பில் அதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு பக்கம் பக்கமாக ஃபத்வா எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன செய்ய வேண்டும்? அப்படி அதில் சட்டம் எழுதுறாங்க. என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் தனது காலை கழுவ வேண்டும். இது என்ன வினோதமாக இருக்கு, ஏதோ ஒரு உறுப்பை கழுவ மறந்துட்டான், என்ன உறுப்புனே தெரியல. இதுக்கு சட்டம் என்னவா? காலை கழுவ வேண்டும். ஏன் காலை கழுவணும்னு சொல்றிய அப்படின்னு அங்கேயே ஒரு கேள்வி எழுப்பி மதுகப்பில். ஏன் என்றால், அன்னகும் ஆகிருள் உதவி, அதுதானே ஒழு செய்யும் போது கடைசியாக செய்யணும். இது ஒரு லாஜிக். ஒழுவில் கடைசியாக அதைத்தனங்க செய்கிறோம், ஒழு செய்ய ஆரம்பிக்கிறோம், கடைசியாக என்ன பண்ணுவோம்? காலைத்தானே கழுவோம். அப்போ கடைசியாக ஒழுவில் கடைசியாக காலைத்தான் கழுவ வேண்டும் என்பதால், ஒழு செய்யும் போது ஒரு உறுப்பை, அது எந்த உறுப்பு என்று தெரியாவிட்டாலும், கழுவ மறந்துவிட்டால் காலை கழுவி கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இது தத்துவமாக, இது இது அறிவாக இருக்கா சொல்கிறதுக்கு? இதன்படி எல்லா சட்டத்தையும் சொன்னோம்னா என்ன ஆகும்? இப்போ தொழுகைக்கு ஒருத்தர் இதே மாதிரி சொல்கிறார், நான் தொழுதுகிட்டு இருந்தேன், ஒரு நிலையை நான் மறந்துட்டேன், அது ருக்குவான்னு தெரியல, சஜிதாவான்னு தெரியல செய்கிறது. இந்த மதுகப்பில் என்ன சட்டம் சொல்லுவாங்க? சலாம் கொடுத்து விடு. ஏன், அதுதானே கடைசி. நீ கடைசி அதைத்தானப்போ பண்ணணும், தொழுகையில் அதானுங்க கடைசி. ஹஜ்ஜில் இருக்கிறாரு, ஹஜ்ஜில் இருக்கிற ஒருத்தர் இதே மாதிரி சந்தேகம் கேட்குறாரு. ஹஜ்ஜில் பல கிரியைகள் இருக்குல்ல, சஃபாவில் தங்குறது, மினாவில் தங்குறது, முஸ்தலிஃபாவுக்கு போகிறதுன்னு பல கிரியைகள் இருக்குது. அதில் ஒன்று மறந்து விட்டார். இப்போ இந்த மதுகப் ஆலிம் சாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு காரியத்தை மறந்துட்டேன், இப்போ என்ன செய்யறது? அவருக்கு என்ன சொல்லிடுவாரு? மொட்டையை போடு நீ. ஏன், ஹஜ்ஜில் அதுதானே கடைசி. இப்போ இது பாருங்களேன், இது ஏதாவது ஒரு இபாதத்துக்கு அது பொருந்தி போகுதா? தொழுகைக்கும் பொருந்தி போகலை, ஒழுவுக்கும் பொருந்தி போகலை, ஹஜ்ஜுக்கும் பொருந்தி போகலை, எந்த இபாதத்துக்கும் இது பொருந்தி போகாது. இவங்க சொல்கிற தத்துவம் இபாதத்துக்கு மட்டும் இல்லை, நடைமுறை வாழ்க்கைக்கு கூட பொருந்தாது. ஒரு அம்மா சமையல் பண்ணுற ஒரு அம்மா இந்த ஆலிம் சாவுக்கு ஃபத்வா கிடைச்சுன்னா என்ன ஆகும்? அது சமையல் பண்ணிக்கிட்டு இருக்குது, பிரியாணி சமைச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ அது எதையோ ஒன்று போடுறதுக்கு அது மறந்துருச்சு, உப்பை மறந்துருச்சோ, கறியை போட மறந்துருச்சோ, அரிசியை போட மறந்துருச்சோ, என்ன ஏதோ ஒன்று மறந்துருச்சு. இந்த ஆலிம் சாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பிரியாணி பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒன்றை மறந்துட்டேன், எதுன்னு தெரியலை, இப்போ என்ன செய்யறது? அடுப்பு ஆஃப் பண்ணி கீழே இறக்கி விட்ரு. ஏன், அதுதானே கடைசி. சமையலில் கடைசி என்ன? அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருமா? அதில் ரொம்ப போட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காது. ஏன், அது குடும்பம் குடும்பமாக அது முதல் பிரியாணி பிரியாணியாக இருக்குமா? குடும்பம் ஒழுங்காக போடுவோ, அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள வாழ்க்கை சரியாக போகும், எவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்தும். இபாதத்தை நாசமாக்கி விட்டுரும், வணக்க வழிபாடுகளை நாசமாக்கி, குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி. அப்படி தான் அவங்க இதையெல்லாம் எதுக்காக வந்து சொல்கிறோம்னா, எந்த புத்தகமும் காலம் கடந்து பேச மாட்டேங்குது. பாம்பு திங்குது, அது திங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் அவ்வளவு தெளிவாக சொல்லுது, வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அனைத்தும் அதற்குரிய பாதையில் நீந்தி சென்று கொண்டே இருக்கின்றன. தவிர்த்து சூரியன் சந்திரன் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து யாராலும் இப்படி சொல்ல இயலாது. இதுவே இது இறைவனின் வார்த்தை என்று நாம் கம்பீரமாக சொல்வதற்கு, அத்தகைய திருக்குறானை இறைவனின் வேதமாக நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை பெருமிதமாக நம்மால் சொல்லிக்கொள்ள இயலும். அவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான இறைவேதம். அடுத்து
நாற்பத்தி ஓராம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ ஆயத்துன் லஹும், அவர்களுக்கு ஒரு அத்தாச்சி, அண்ணா ஹமல்னா துர்ரியத்தஹும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவர்களது சந்ததிகளை நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் ஏற்றினோம், அவர்களுக்குரிய ஒரு அத்தாச்சி என்று நாற்பத்தி ஓராம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதுல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை பற்றி தான் இந்த வசனத்தில் பேசப்படுது. ஏன் நிரப்பப்பட்ட ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் அவர்களை ஏற்றியது, அவர்களுக்குரிய ஒரு அத்தாச்சி அப்படின்னு சொல்வது எதை பத்தி தான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை பத்தி பல வசனங்கள் அதை நம்ம பார்க்கலாம். 26:119 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஞ்சைனாஹு வமம் ஆஹு, அவரையும் அவருடன் உள்ளோரையும் நாம் காப்பாற்றினோம், ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் காப்பாற்றினோம். மேலே நம்ம யாசின்லையும் பார்த்தோம்ல, ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பல், அதே வார்த்தை தான் எதுலையும் வருது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக, ஏன்னா அந்த கப்பலை பற்றி தான் பேசப்படுது, அந்த பயணத்தை பற்றி தான் பேசப்படுது. அப்போ அதில் அல்லாஹ் சொல்கிறான், அஞ்சைனாஹு வமம் ஆஹு ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவரையும் அவருடன் நம்பிக்கை கொண்டோரையும் நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் காப்பாற்றினோம். இதை இந்த கப்பல் பயணத்தை பற்றியெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய சமுதாயம் காப்பாற்றப்பட்டதை பற்றியெல்லாம் திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான். 69:11 இறைவன் சொல்லும்போது, இன்னாலம்மா தகல்மாவும் ஹமல்நாக்கும் ஃபில் ஜாரியா, தண்ணீர் எல்லை மீறிய போது, பெரும் வெள்ளம் ஏற்பட்ட போது, ஹமல்நாக்கும் ஃபில் ஜாரியா, உங்களை நாம் கப்பலில் சுமத்தினோம், இந்த கப்பலில் ஏற்றினோம்னு நல்லா சொல்கிறாங்கல்ல, அண்ணா ஹமல்னா துர்ரியத்தஹும், அவர்களது சந்ததிகளை நாம் கப்பலில் ஏற்றியது அவர்களுக்கான அத்தாச்சி என்று அல்லாஹ் யாசினின் சொன்னான்ல்லவா, அதே தான் இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னாலம்மா தொகல்மாவும், தண்ணீர் பெரும் வெள்ளம் ஏற்பட்ட போது, ஹமல்னாக்கும் ஃபில் ஜாரியாவும், கப்பலில் ஏற்றினோம், எதற்காண்டி, லி நஜாலஹா லக்கும் ததுக்கிரத்தம், உங்களுக்கு அது ஒரு அறிவுரியாக படிப்பணியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், பேண வேண்டிய காதுகள் முறையாக பேண வேண்டும் என்பதற்காக. இந்த வரலாற்று சம்பவத்தை கேட்கிற காதுகள்னா சும்மா கேட்டுட்டு போயிடக்கூடாது. அதனால அற்புதமான சம்பவமா இருக்கேன், நம்ம அவங்களுக்கு பல பேர் அதுதான் சம்பவம் சொன்னோம், நீங்க சூப்பரான சம்பவம் கேட்டுட்டு போயிடுவோம், அதுக்கெல்லாம் சொல்றதே கிடையாது. எந்த ஒரு வரலாற்று நிகழ்வையும் கேட்க வேண்டிய காதுகள் கேட்டு விட்டு கடந்து செல்வதற்கு அல்லா சொல்றது கிடையாது. ஒத்த ஐயா, அதனை பேணி பாதுகாப்பதற்காக, உதுணும் வாயா, பேணி பாதுகாக்க வேண்டிய காதுகள் முறையாக பேண வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் அல் ஹாக்கா என்கிற 69:11 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்போ அதில் தான் நிறைய பேரை ஏற்றினான், மக்களை எல்லாம் ஏற்ற சொன்னான், அவங்களை நம்பிக்கை கொண்ட சமுதாய மக்களை ஏற்ற சொன்னான், அவங்களுடைய குடும்பத்தாரில் யார் நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அவர்களை ஏற்ற சொன்னான், அவங்க மனைவிகளெல்லாம் அல்லாஹ் விட்டுவிட சொன்னான், மகனை விட்டுவிட சொன்னான், உயிரினங்கள் இருந்து கூட ஜோடி ஜோடியா எல்லாம் ஏத்திக்கீங்கன்னா, ஃபஸ்ட் லுக் ஃபிஹா மின் குல்லிங் சௌஜைனிஸ்னைன், அனைத்திலையும் ஒரு ஜோடியை நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள், அகலக் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஏற்றிக்கொள்ளுங்கள், யாரை தவிர்த்து விட்டு இல்லாமன் சபக்க அலைகள் கவுளும் இன்னும், அவர்களில் நமது வாக்குறுதி யார் விஷயத்தில் முந்தி விட்டதோ அவர்களை தவிர, யாரையெல்லாம் உங்க குடும்பம் இல்லைன்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டனோ அவங்கள தவிர்த்து விட்டு மற்ற எல்லா ஏனைய உங்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் ஏற்றிக்கொள்ளுங்கள், வலா துஹாத்திபினி ஃபில்லதீன தலமு இன்னஹும் முகரக்கூன், அநியாயம் செய்தவர்கள் விஷயத்தில் என்னோட நீங்க தர்க்கம் செய்யாதீங்க, அவங்கெல்லாம் மூழ்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் 23:27 சொல்றான். அப்ப இது முழுக்க முழுக்க இந்த யாசின்ல அல்லாஹ் நமக்கு சொன்னது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தை பத்தியும், அவங்க கப்பல்ல பயணம் செய்த அந்த நிகழ்வை பத்தி தான் அல்லாஹ் நமக்கு சொல்றான். இத நமக்கு இந்த யாசின்ல சொல்லும் போதும் ஆயத்துன் லஹும், அவர்களுக்குரிய ஒரு அத்தாச்சி என்று சொல்லித்தான் அல்லாஹ் துவங்குகிறான். இந்த கப்பலையும் அல்லாஹ் அத்தாட்சியாக விட்டிருப்பதாகத்தான் ஏனைய வசனங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி 29:15 சொல்கிறான், அஞ்சைனாஹு வாஸ்ஹாப ஸஃபீனா, அவரையும் கப்பலில் உள்ளோரையும் நாம் காப்பாற்றினோம், வஜஅல்னாஹா ஆயத்தன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அதை நாம் அத்தாட்சியாக ஆக்கினோம். இந்த கப்பலே ஒரு பெரும் அத்தாச்சி, இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய படிப்பினை, கப்பலும் ஒரு அத்தாச்சி. அந்த கப்பலை பற்றி அல்லாஹ் ஹூத் என்கிற அத்தியாயத்தில் 44 சொல்லும் போது, வஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி மலை மீது அது நின்று விட்டது, அந்த கப்பல் ஜூதி என்கிற மலையின் மீது தங்கிவிட்டது அப்படின்னு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்வதை பார்க்கணும். அதை அத்தாச்சியாக விட்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எங்க அல்லாஹ் வைத்தான், ஜூதி மலையின் மீது கப்பல் அப்படியே தங்கி நிற்கும். இப்ப இன்றைக்கு பல ஆய்வுகள்லாம் மேற்கொள்ள போது ஜூதி மலையெல்லாம் ஆய்வு செய்யறாங்க, ஜூதி மலையை கண்டும் விட்டார்கள். அது எந்த மலை? அது துருக்கி நாட்டில் போதான் என்கிற ஒரு மாவட்டத்தில் தான் இந்த ஜூதி மலை அமைந்திருக்கிறது அப்படின்னு திருக்குறானுடைய வரலாற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அதை ஒரு பெரும் குழு மலையேறுற ஒரு குழுலாம் போய் ஆய்வு பண்ணிட்டாங்க. ஆய்வு பண்ணி அந்த மலையையும் கண்டு அடைந்து விட்டார்கள். அது போக அந்த மலை வந்து ஒரு தரைமட்டத்திலிருந்து 14,000 அடி உயரத்தில் இருக்கும்,
அவங்க ஆய்வு செய்து பார்க்கலாம். 14,000 அடி உயரத்தில் பனியால் மூடப்பட்ட பாறைகள், பனியால் அந்த ஒரு பெரும் பாறையை மூடி வச்சுக்கிறாங்க. உள்ள புகுந்தவங்க உழைச்சி ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதற்கு கீழாக ஒரு 20 மீட்டர் ஆழத்தில் கப்பலினுடைய மரப்பலகைகள் புதைந்து கிடந்தன அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க, 14,000 அடி உயரம், அதில் பார்த்தோம்னா கப்பலினுடைய மரப்பலகைகள்லாம் கிடைக்குது, இங்கே எப்படி ஒரு கப்பல் வரும், இவ்வளவு ஹைட்ல ஒரு கப்பல் போக வேண்டிய தேவை, அதற்கான நீர் ஒண்ணுமே இல்லையே சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இந்த கப்பல் எங்க கொண்டு வந்து யார் வந்து நிறுத்தினா? நம்ம பயணத்துல போகும்போது சின்ன பசங்க கேட்பாங்க, பார்த்துருக்காங்க பஸ்ல போய்கிட்டோம், பஸ்ல போகும்போது பார்த்தா வித்தியாச வித்தியாசமா மலைகள், பெரிய பெரிய பாறாங்கல்லும் மலைகள்லாம் நிற்கும், இப்படி பார்த்தா திடீர்னு ஒண்ணு இப்படி நிற்கும், திடீர்னு பார்த்தா ஒரு மலை இப்படி நிற்கும். சின்ன பசங்க எல்லாம் கேட்பாங்க, இந்த மலையை எங்க கொண்டு வந்து யார் வச்சா அப்படின்னு, அவ்வளோ பெரிய மலையை தூக்கி இங்கே கொண்டு வந்து யார், அவங்களுடைய சிந்தனை யார் இதை தூக்கி கொண்டு வந்து வச்சது அப்படின்னு. அது மாதிரி அந்த ஆய்வாளர்கள் 14,000 அடி உயரத்தில் ஒரு கப்பலினுடைய மரப்பலகைகள் இருக்குன்னா இந்த கப்பலை இவ்வளோ உசரத்தில் கொண்டு வந்து யார் வச்சான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவர்களுக்கு விடை கிடைக்காவிட்டாலும் குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது, நான் தான் ஃபஸ்ட் தவத் அல்லது ஜூதி, ஜூதி மலையின் மீது கப்பல் நிலை கொண்டது, நான் தான் அங்கே நிலை நிறுத்தி அந்த மக்களை நான் காப்பாற்றினேன்னு நல்லா சொல்கிறேன், விளங்குதா? அப்போ இந்த சம்பவம், திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் நவீன ஆய்வுகள் அடிப்படையில் உண்மைப்படுத்தப்படுவதையும் இதன் மூலமும் திருக்குறான் இறைவனின் வார்த்தை தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வையும் நாம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்வது அத்தாட்சியாகவே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதற்கடுத்து 42 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கப்பலை பத்தி அல்லாஹ் சொல்லிடுறான், நிரப்பப்பட்ட கப்பலில் அவர்களை நாம் ஏற்று அவர்களுக்கு சொல்றான், அதை போன்றதை அவர்கள் பயணிப்பதற்காக நாம் படைத்ததும் அவர்களுக்கு அத்தாச்சி, கப்பல் மாதிரி உள்ள அவர்கள் பயணிப்பதற்கு ஏற்றதை நான் படைச்சிருக்கிறேன், அதுவும் அவர்களுக்கான அத்தாச்சி. நல்லா சொல்றான், எதை பத்தி? ஒட்டகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், கப்பல் மாதிரி உள்ள ஒரு ஒரு அவர்கள் பயணிப்பதற்கு ஏற்ற ஒரு பிராணியை நான் படைச்சிருக்கிறேன், அதை பத்தி அதுவும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாச்சி, இதையெல்லாம் சிந்திக்க மறுக்கிறார்களே என்கிற துணியில் நல்லா கேட்கலாம். இது என்னன்னு பார்த்தா ஒட்டகத்தினுடைய தன்மையை பத்தி எல்லாம் ஆய்வு செய்யும் போதுதான் இந்த ரெண்டும் கம்பேர் ஆகிறத நீங்க பார்க்கலாம். ஏன் இப்ப கடல் வெளிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பரந்த வெளி, அது கடல் எவ்வளவு பெரிய ஒரு பரந்த வெளியோ அதுக்கு அப்படியே பாலைவனம் என்பதும் அப்படித்தானே, அவ்வளவு பெரிய ஒரு பரந்த வெளி. கடல்ல ஒரு சாதாரணமா எந்த துணையில் பயணம் போக முடியுமா? எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்? போக முடியும், துணை வேணும். அந்த கடல்ல அவன் பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால், இலக்கு அடைவதாக இருந்தால் துணை அவனுக்கு வேணும். அதே போல தான் பாலைவனம் என்கிற ஒரு பெரும் பாலைவன பிரசேதத்துல, பாலைவனத்துல அவன் பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால் ஒட்டகத்தின் துணை இல்லாம முடியாது, அதுக்கு ஒரு வாகனம் வேணும். அந்த வாகனம் தான் எது? எப்படி கடல் என்கிற மிக பிரம்மாண்டமான பெருவெளியில் பயணிப்பதற்கு கப்பல் இருக்குதோ, பாலைவனம் என்கிற மிக பிரம்மாண்டமான பெருவெளியில் பயணிப்பதற்கு ஒட்ட நான் அவனுக்கு தந்திருக்கிறேன், அது கப்பல் மாதிரி உள்ள பிராணிங்கிறான். இதுக்காண்டிதான் அல்லாஹ் நமக்கு திருக்குறள்ல ஒட்டகத்தை பத்தி சிந்திச்சு பாருங்க. 88:17 அல்லாஹ் சொன்னானே, அஃலா யந்துரூன இலல் இபில் கைஃப குலிகத், ஒட்டகம் படைக்கப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கேட்டான். எதுக்காண்டி? அதுக்குள்ள அவ்வளவு சிறந்த தன்மைகளை எல்லாம் நான் வச்சிருக்கேன், அது ஒரு கப்பல் மாதிரி பாலைவன கப்பல் இருப்பாது, அதனை யோசிச்சு பார்த்தியா, சிந்திச்சு பார்த்தியா நல்லா இருக்கிறான். நம்ம மக்களை வந்து அந்த சிந்திக்கிறது இல்லை, இந்த ஒட்டகத்தை சிந்திச்சு பார்த்தியா, ஆட்டை சிந்தி பார்த்தியான்னு கேட்டாலே நம்ம சிந்தனைலாம் எப்படி போவோம், ஆட்டில் லெக் பீஸ் டேஸ்டா இருக்குமா, தலைப்பகுதி டேஸ்டா இருக்குமா, வால் சூப்பு போடலாமா, கால் சூப்பு போடலாமா, ஒட்டகத்தை பத்தி சிந்திச்சு பார்த்தாலும் நம்ம ஆட்கள் அப்படித்தான் சிந்திக்கிறது. ஒட்டகத்தை சிந்திச்சு பாருங்கன்னு சொல்றான், சாப்பிட்டு பார்த்தோம் எவ்வளோ டேஸ்டா இல்லையே, இது இந்த சிந்தனையை எல்லாம் சொன்னான். அப்போ அதனுடைய சுவையை பத்தி எல்லாம் சிந்திக்க சொல்லல, எது டேஸ்டா இருக்கு, எந்த பகுதி டேஸ்டா இருக்கு, அதை பத்தி எல்லாம் சிந்திக்க சொல்லல. என்ன, அது உனக்கு பாலைவனத்தில் போவதற்குரிய ஒரு மிக சிறந்த வாகனமாக அதை நான் அமைச்சு தந்திருக்கிறேன், அத்தாச்சியை நான் உனக்கு தந்திருக்கிறேன், கப்பல் போன்ற ஒரு பிராணி அது, அதை நீ யோசிச்சு பார்த்தியா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய வார்த்தைதான் நமக்கு இதை சொல்லித்தரதை நீ பார்க்கலாம். ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு பாலைவன பூமியெல்லாம் பொதுவாக அந்த நாடுகளுக்கு போனவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ வெப்பமாக இருக்கும், கடுமையான வெப்பம். பொதுவாகவே மனுஷனுக்கு நீர் சத்து நேரமாக ஆக ஆக எனர்ஜி போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசங்கள்லாம் நீர் சத்து கடுமையாகவே நம்ம குறையும், ரத்த ஓட்டத்திலிருந்து குறையும், ரத்தத்திலிருந்து குறையும், அதே போல உடலிலிருந்தும் நீர் சத்து குறையும். இது தொடர்ந்து அப்படி போச்சுன்னு வைங்க, மனுஷனால் உயிர் வாழ முடியாது. உடம்புல இருந்தும் ரத்தத்தில் இருந்தும் நீர் சத்து குறையுமையானால் மனிதனால் உயிர் வாழ முடியாது, செத்து மாண்டு போயிடும், சுருண்டுருவான்.
பாலைவனத்தில் பயன் ஒருத்த போறான்னு எப்படி போக இயலும்? இவ்வளவு ஒரு பூமி, அது வெப்ப பூமி அது. அதுல பயணம் செய்வதற்கு ஏற்ற ஒரு பிரம்மம், அதிகமான வெப்பத்தின் காரணமாக வெளிச்சத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், தண்ணி அதிகமா தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒட்டகத்துல பாருங்க, அல்ல படைச்சு வச்சிருக்கிறான் பாருங்க, ஒரு டைம்ல 100 லிட்டர் தண்ணியை குடிச்சிடும். ஒரே ஒரு டைம் தான், ஒரு நேரத்தில் 100 லிட்டர் தண்ணியை குடித்து கொண்டு தன்னுடைய உடம்பிலேயே பை போன்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த பையில எவ்வளவு தண்ணீர் சேமித்து வைத்திருக்கும், அது எவ்வளவு காலத்திற்கு வேண்டுமானாலும் பயணத்தை மேற்கொள்ளும். தனக்கு தேவையான நீர்ச்சத்தை அந்த பையிலிருந்து எடுத்துக்கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு செட்டப்பை இயற்கை அல்லாஹ் தன்மையில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நமக்கு முடியும், குடிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. இப்ப நமக்கு நோன்பு காலத்துல எல்லாம் பாருங்க, சாயங்காலம் 5:30 ஆனவுடனே இவருக்கு அலாரம் வந்துடும், சிக்னல் வந்துடும், தலை சுத்துற மாதிரி இருக்கும், ரொம்ப வயிற்றுலேருந்து ஏகப்பட்ட சிக்னல் வந்துகிட்டு இருக்கும். சரின்ட்டு அவர் 5:30 முடிவு பண்ணிடுவார். அதுவும் 6 மணிக்கெல்லாம் நோம்பு திறக்கிற நேரத்துலலாம் பார்த்தீங்க, பள்ளிவாசலில் வந்து நோம்பு திறக்கும் போது டைம் எப்படா மைக் எப்படி தட்டுவார்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சும்மா தட்டி விட்டோம்னா கூட பேரிச்சம்பழத்தை வாயில் எடுத்து போட்டுருது, ஏன் நோம்பு திறக்க நேரம் ஆயிடுச்சு, முடிவு பண்ணு. அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு சில பேர் இந்த செல்போனில் பாங்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அது வேற. அந்த அவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே பாங்கு சொல்கிற மாதிரி செட் பண்ணி சாஃப்ட்வேர் போட்டுருந்தார் வைங்க, அவர் பாங்கு சொன்னாலே நோம்பு திறக்க நேரமாச்சு, தோற தோற 10 பேர் அவசரப்படுத்தி எது மொபைலில் பாங்கு சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு டக்குன்னு பேரிச்சம்பழம் எடுத்து வாயில் போட்டுருது. அந்த அளவுக்கு அவசரத்தில் இருப்ப, ஏன்னா முன்னாலேயே முடிவு பண்ணிடும், கடுமையான தாகமாக இருக்கு, கொஞ்சம் வெயில் அதிகரிச்சுட்டா கூட இன்னைக்கு ரொம்ப வறண்டு போயிடுச்சு, கடும் தாகமாக இருக்கு, நல்ல சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக குடிச்சு தாகத்தையும் பசியையும் பிடிக்க வேண்டியதான் முடிவு பண்ணுவார். என்ன முடிவுனாலும் நோம்பு திறக்கத்தில் எவ்வளோ போகும், போக வேண்டியதுதான் போகும். 2 டம்ளர் தண்ணி குடிச்ச உடனே டக்குன்னு கம்முன்னு அடைச்சிக்கும், அவ்வளோ அதை சாப்பிடுவோம் இதை சாப்பிடுவோம்னு பேசியிருப்பாரு. 1.5 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி குடிச்ச உடனே டக்குன்னு படுத்துருவார் மறுபடியும். இதுக்கு மேலே முடியும் நம்ம அவ்வளவு சாப்பிடணும்னு சொல்லத்தான் செஞ்சோம், பேசத்தான் செஞ்சோம், நமக்கு இப்போ முடியாது. மனுஷனுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி, அவ்வளோதான். ஒரு நேரம் 2 லிட்டர் கூட குடிக்க முடியுமா நம்மளால்? 2 லிட்டர் தண்ணியெல்லாம் குடிச்சோம்னு இங்கே வாமிட்டாக எடுத்து போயிடும், முடிஞ்சு போச்சு, அதில் கதையே கந்தலாயிரும். அப்படி போட்டி போட்டு இந்த பெருநாள் தினங்களில் ஊர்களில் எல்லாம் போட்டி வைப்பாங்கள்ல, நம்ம திங்கிற போட்டியாக வைப்பாங்க, ஓடுற போட்டி கூட வைக்கிறது கிடையாது. பெருநாள் தினத்தில் போட்டி பார்த்தீங்கன்னு வைங்க, பண்ணு திங்கிற போட்டி, செவனப்பு குடிக்கிற போட்டி, அதே மாதிரி வந்து தண்ணி 2 லிட்டர் தண்ணியை அப்படியே ஒரே மூச்சில் தம் கட்டி குடிக்கிற போட்டின்னு சொல்லி வைப்பாங்க. 2 லிட்டர் இந்த போட்டிக்கு ஆசைப்பட்டு அதில் ஜெயிக்கணுங்கிற பேரில் தண்ணியெல்லாம் குடிச்சு போட்டு 3 நாள் குளுக்கோஸ் ஏற்றுற நிலைக்கு போயிடுவாங்க. தேவையாது, நமக்கு முடியாது, கெப்பாசிட்டி இல்லாத செய்ய இயலாது. ஆனால் ஒட்டகத்துக்கு பாருங்கள், எல்லாம் எப்படி தண்ணி வச்சுருக்கிறான், ஒரு நேரத்தில் ஒரு தடவை வாய் வச்சு குடிக்குதுன்னு வைங்க, 100 லிட்டர் தண்ணி எடுத்துக்குது, 100 லிட்டர் பையில் சேமித்து வச்சுருக்குது. நமக்கு வயிற்றில் அந்த மாதிரி பை இல்லை, ஏன் முடியலை? பை செட்டப் இருந்த ப்ரோக்ராம் இருந்தால் தானே முடியும். அது 100 லிட்டர் தண்ணியை எடுத்து வைத்துக்கொண்டு தேவைக்கு ஏற்ப அதுக்கு அந்த தண்ணீர் சத்து குறையிற காலத்துலலாம் அதுலேருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு, அது போக இப்போ உடலுக்கும் நீர் சத்து தேவை, ரத்தத்துக்கும் நீர் சத்து தேவை, அது போல் தசைகளுக்கும் நீர் சத்து தேவை. இப்போ தசையெல்லாம் கையை கால் ஆட்டி செய்கிறோம்ல, இதுக்கெல்லாம் நீர் சத்து தேவை, அதுதான் எர்ஜென்ட்னு சொல்கிறாங்க. இப்போ பெரிய கிரிக்கெட் பிளேயர்லாம் இருப்பாங்கல்ல, வெளியில் கிரவுண்டில் விளையாடக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே போகும்போது பார்த்து கை எப்படி இங்கே இருந்து அங்கே அப்படி எல்லாருமே சிக்ஸிங் ரேஞ்சுக்கு எல்லாம் போட்டு ஆட்டிக்கிட்டு நடப்பாரு. ஒரு மணி நேரம் விளையாட முடிச்சிட்டாருன்னு வைங்க, கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, சோர்வு, எனர்ஜி போயிடும், நீர் சத்துலாம் குறைஞ்சிரும். வந்து எதையாவது குடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் கையை காலை தூக்க இயலும். அப்போ உடலினுடைய தசைகளை இயக்குவதற்கும் கூட நீர் சத்து தேவை, நீர் தேவை. இப்போ இந்த ஒட்டகத்தில் 100 லிட்டர் தண்ணியை குடிக்குதுல, குடித்தாலும் கூட தசைகளுக்கான நீர் ஆதாரத்தை அந்த பையிலிருந்து எடுக்கிற மாதிரி செட்டப் இல்லையா? 100 லிட்டர் தண்ணி இருக்கு, அது அதனுடைய ரத்த ஓட்டத்துக்கு இயக்குவதற்கு அதில் பையிலிருந்து எடுத்துக்கொள்ளும். அதே போல் சாதாரணமான உடல் இயக்கத்திற்கு அதிலிருந்து எடுத்துக்கொள்ளும். தசை இயக்கத்திற்கு தேவையான நீர் சத்தை பையிலிருந்து எடுக்கிற மாதிரி செட்டப் இல்லையா? அப்போ அது அப்போ அது எப்படி அதை செய்து கொள்ளுது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஆய்வு பண்ணி ஒட்டகத்தை ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. அதனுடைய திமிழ் இருக்குல்ல, திமிழ் ஃபுல்லாக பார்த்தா கொழுப்பு, அந்த திமிழ் முழுவதுமே கொழுப்பாக இருக்கிறது. அந்த கொழுப்பில் ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருக்கு. ஒட்டகம் சுவாசிக்கும் போது ஒரு ஆக்சிஜன் வருது, திமிழில் உள்ள ஹைட்ரஜன் ஒட்டகம் சுவாசிக்கும் போது ஏற்படுகிற உள்ள இருக்கிற ஆக்சிஜன் ரெண்டும் கலந்து அந்த கொழுப்பு உருகி நீர் தாகி அதனுடைய தசைகளுக்கு தேவையான அளவுக்கு சென்று கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். ஆக வெளியிலிருந்து எடுக்குது, தசைக்குள்ளே இருக்குது, அது ரெண்டும்
மிக்ஸ் ஆகும் போதுதான், மிக்ஸ் ஆகும் போது அதில் உள்ள கொழுப்பு படிப்படியாக குறைந்து குறைந்து கொண்டு நீராதாரம் நீர் சத்தாக மாறி அதனுடைய தசை இயக்கத்துக்கு தேவையான அளவிற்கு பயன்படுத்துகிறது. இந்த ஒட்டகத்தை நீ சிந்திச்சு பார்த்தியா, அவன் கப்பலில் பயணம் செய்வதற்கு ஏற்ற வகையில் கப்பலை போன்ற வகையில் ஒட்டகத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேனே, இது எவ்வளோ பெரிய என்னுடைய அத்தாச்சி, இதை குறித்து நீ யோசிச்சு பார்த்துருக்கியா என்று தான் நல்லா கேட்குறான். அதே மாதிரி பாலைவனத்துல எல்லாம் போகிறதுக்கு நம்ம நடக்க முடியுமா நம்மளால, நீங்கள் டெசர்ட்டில் டெசர்ட் ரைடுன்னு சொல்கிறாங்கல்ல அதில் உங்களை கேட்டு பாருங்கள், சும்மா இங்கேருந்து பார்த்தா ஆ பாலைவனம் அப்படின்னு தெரியும், ஒரு ஒரு பள்ளத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னு அதுக்கப்புறம் நிற்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, ஒரு பள்ளத்தில் இறங்கிட்டீங்கன்னா பாதத்தில் சக்தி இல்லை, வெப்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலோ அதன் மீது அழுத்தம் செய்து நம்ம ஸ்டெப்பை எடுத்து வைக்கக்கூடிய வகையிலோ நம்முடைய கால் பாதத்தில் ஆற்றல் இல்லை. ஆனால் ஒட்டகத்தினுடைய கால் பாதத்தை பாலைவனத்தில் நடப்பதற்கு இப்போ சாதாரணமாக நடந்து போகும் பார்த்துருக்கு, ஓ குடுகுடுன்னு ஓடிக்கூட போகும், அதற்கு ஏற்ப அதனுடைய கால் பாதத்தில் இறைவன் வந்து ஒரு ரப்பர் போன்ற சதையை கொடுத்துருக்குறான், மூணு வகையில் நீர் ஆதாரத்தை 100 லிட்டர் அளவுக்கு சேர்த்து வச்சிருக்குது, அதுலேருந்து நீர் சத்தை எடுத்துக்குது, கொழுப்பில் ஒரு விதமான நீர் சத்து ஆக்சிஜன் கலந்து போகும்போது அது ஒரு நீர் சத்தாக மாறிக்கொள்கிறது, தசைகளுக்கு தேவையான அது எடுத்துக்கொள்கிறது, பாலைவனத்தில் நடப்பதற்கேற்ப கால் பாதத்தையும் ரப்பர் போன்ற ஒரு அமைப்பால் கொடுத்துருக்கிறான். இது எல்லாத்தையும் தான் சேர்த்து பாருங்க, சேர்த்து பார்த்தா அது எவ்வளோ பெரிய அத்தாட்சிங்கிறது நீ விளங்குவியா இல்லையா. இந்த அத்தாட்சியை குறித்து சிந்திப்பதற்கு தான் இறைவன் யாசின் அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் சொல்கிறான். அடுத்ததாக 43வது வசனம் அதில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நாம் நாடினால் நுஹ்ரிக்கும் அவர்களை மூழ்கடித்து விடுவோம், ஃபலா சரீஹலஹும் அவர்களுக்கு குரல் எழுப்புவோர் யாரும் கிடையாது, வலாஹும் யுன்கதும் அவர்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள். நாம் நினைச்சோம்னா எல்லாத்தையும் அழிச்சிடுவோம், புத்தா பொதுவாக இறைவன் தன்னுடைய அழிவை பற்றி சொல்கிறான், யாராக இருந்தாலும் அவர்களை மூழ்கடித்து அழிச்சுவோம், நாம் மூழ்கடித்து அழிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் குரல் கொடுப்போர் யாரும் ஃபலா சரீஹலஹும் அவர்களுக்கு குரல் கொடுப்போர் யாரும் இல்லை, உலாகும் இன்கதும் அவர்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் அழிக்க முடிவு பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவன்ட்டு யாரும் குரல் கொடுக்க முடியாது, இது யதார்த்தமான உண்மை, இறைவனின் முடிவு முன்னால் யாரும் குரல் எழுப்ப முடியாது, இந்த உண்மையை புரிஞ்சுக்கங்கிறத தான் அல்லாஹ் இந்த 43வது வசனத்தில் சொல்றான். இது ஷெய்தான் கூட ஒரு இடத்துல ஒப்புக்கொள்வான், அல்லாஹ்வுடைய முடிவுக்கு முன்னால குரல் கொடுக்க முடியாதுங்கிறத ஷெய்தானே ஒரு இடத்துல எப்பன்னா இப்ப ஒத்துக்க மாட்டான், மறுமையில ஒப்புக்கொள்வான். அவன் பேச்சை கேட்டு நிறைய பேர் பல தீமைகளை செய்து நரகத்துக்கு போனதுக்கப்புறம் ஷெய்தான் உட்கார்ந்துக்கிட்டு சொல்வான், இப்படி பாருங்க அவன் பயன் பண்றான், அருமையில தான் பேச்சை கேட்டு நரகத்துக்கு வந்தவங்களுக்கு ஷெய்தான் பயன் பண்றான், உன் கால ஷெய்தானும் குதியல் முடிக்கப்பட்டதற்கு பிறகு ஷெய்தான் சொல்வான், இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையை வாக்குறுதி அளித்தான், நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து மாறு செஞ்சேன், நீங்க ஏன் பேச்சு கேட்டீங்க கேக்குறான், ஒமா காணலி அலைக்குமின் சுல்தான், உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இல்லா அன் தாவத்துக்கும் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் வந்து விட்டீர்கள், உங்க தப்பு நீங்கள் பழிக்காதீர்கள், உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் சொல்றான் பாருங்க, மா அனபி முஸ்ரிஹிக்கும் உங்களுக்கு நான் குரல் கொடுப்பவனாக இல்லை, உனக்காக நானும் அரபி பேச முடியாது, குரல் கொடுக்க முடியாது, ஒமா அன் தும்பி எனக்கு நீங்கள் குரல் கொடுப்பவர்களாக இல்லை, நரகத்தில் நல்ல முஸ்லிம் கடத்துல சொர்க்கத்துக்கு போற நல்லடிகள்கிட்ட தான் மலக்குமார் கனிவா பேசுவாங்க, அல்லாஹ்வின் முறையில் நடத்துவான், நரகத்திற்கு செல்லக்கூடிய அடியார்கள் கனிவுலாம் கிடையாது, எடுத்தறிஞ்சு தான் போவாங்க, தரணும்னு இழுத்து போகக்கூடிய உள்ளதா இருக்கும், அப்ப அந்த நேரத்தில் யாருமே ஆதரவற்ற ஒரு ஒரு குரல் எழுப்புவதற்கு கூட ஆள் இல்லாம இருக்காங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல யாரு செய்தான் தான் இருக்கிறான், அவன் என்ன சொல்லியிருக்கணும், என் பேச்ச கேட்டிய வந்துட்டிய, வந்தது வந்தாச்சு, இங்கேயாவது நம்ம ஒத்துமையா இருப்போம் சொல்லியிருக்கான், அது கூட சொல்லாம நான் கூப்பிட்டா நீங்க வந்துருவீங்களா, ஏன் வந்தீங்க இப்போ உட்காந்து என்ன பழிச்சு என்ன, உங்களை நீங்களே பழிச்சுக்கோங்க,
நான் உனக்கு உனக்காவண்டி நான் குரல் கொடுக்க போறதும் இல்லை, எனக்காவண்டி நீ குரல் கொடுக்க போறதும் இல்லை. அதுக்கப்புறம் கடைசியா இன்னி கஃபர் துபிமா அசக் துமுனி, எனக்கு எதையெல்லாம் சிறுக்கு பண்ணியோ தப்பு பண்ணியலோ அது எல்லாத்தையும் நான் மறுக்கிறேன், திட்டவட்டமாக நம்ம அவன் மறுக்கிறான், திட்டவட்டமாக நான் மறுக்கிறேன். இன்ன தாலிமே என்று அல்லாஹ் திருக்குறள் தாலிமீன் அலஹும் அதாபு நலீம், அநியாயக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி முடிக்கிறான். இது 14வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் சொல்கிறான். இப்போ பாருங்க, இப்போ ஷைத்தான் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் எது, இறைவனின் முடிவுக்கு முன்னால் நம்மால் முடியாது, உனக்கு நான் குரல் கொடுக்க முடியாது, எனக்கு நீ குரல் கொடுக்க முடியாதுங்கிறான். இந்த நாம உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் 43வது வசனம் சொல்கிறது. நாளைய தினத்திலிருந்து இன்ஷால்லா அடுத்தடுத்த வசனங்களுக்குரிய விளக்கத்தினை பார்ப்போம். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்துபு இலைக். அடுத்து சகோதரர்களே, ஒரு அறிவிப்பு. இப்போ நம்ம யாசின் தொடர் இந்த ரமலான் மாதம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தொடரில் உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குமே, ஆனால் இந்த தொடர் உரையில் நம்ம பேசிய கருத்துக்கள் இருந்தும் அல்லது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு தேவை, சந்தேகங்கள் இருக்குது என்று சொன்னால் அதையெல்லாம் நீங்கள் எழுதி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வைப்பாங்க இன்ஷால்லா, அந்த பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். நேரலையில் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களுடைய மின்னஞ்சல் வாயிலாக தலைமையினுடைய இமெயில் முகவரிக்கு tnjho@gmail.com என்கிற இமெயில் முகவரிக்கு தொடர் தொடர்பான உங்களது சந்தேகங்களை நீங்கள் கேட்பீர்களேயானால் அதற்கு விளக்கம் அளிப்பதற்காக வேண்டி இன்ஷால்லா 28வது நாள் இரவில் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர் தொடர்பாக மறுபடியும் என்ன ஆரம்பிச்சிடக்கூடாது, இஸ்லாத்தில் சூனியம் இருக்கா இல்லையா, தாயத்து கூடுமா கூடாதான், அதில் அதுக்கு ஏற்பதற்கு பல தளங்கள் இருக்கிறது. இப்போ நாம் உங்களுக்கு சொல்வது இந்த தொடர் குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் அது தொடர்பான சந்தேகங்களை நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதுக்கு இன்ஷால்லா 28வது நாள் இரவில் உரையை தொடர்ந்து விளக்கம் அளிக்கலாம் இருக்கிறோம். அதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து கொள்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்துபு இலைக்.